அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு சனி பெயர்ச்சிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் வளம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். சுபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தருது தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 கிருஷ்ணபட்சம் தேய்பிரை தசமி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி கண்ட நாம யோகம் பவகரணம் கூடிய யோக சுப தினத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் சிம்ம நவாம்சத்தில் கடக நவாம்ச ராசியில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சம சப்தமாக பார்த்து கொண்டாலோ சனி குரு பகவான்கள் இணைந்திருப்பதாக பொருள்படும். இத்தகைய கிரக சேர்க்கையை பெற்ற ஜாதகன் முற்பிறவிகளில் கீழ்கண்ட புண்ணியங்களில் ஒன்றையோ பலவற்றையோ செய்திருப்பான். ஆலயங்கள் கட்டுதல், ஆலயங்களை பராமரித்தல், குரு சேவை செய்தல், யாகங்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், சாது சன்னியாசிகளை உபசரித்தல், அனாதை ஆசிரமங்களை கட்டுதல், அனாதை குழந்தைகளை பராமரித்தல், சிவாச்சாரியர்களை உபசரித்தல் போன்ற புண்ணியங்களை செய்ததால் உண்டாகும் பிரதிபலன்கள். ஜாதகன் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவான். எல்லோருடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவான். தொழில் மற்றும் உத்தியோகங்களில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பான். பஞ்சபூத தத்துவத்தில் சனி பகவான் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கிறார். வாயு தத்துவம் உடல், கை, கால்கள், விரல்களின் இயக்கம். சனி பகவானின் பலம் குறைந்தவர்கள் கை கால்கள் செயலிழக்க பெறுவார்கள். சனி பகவானின் பலம் கூடியிருப்பவர்கள் வாயு தத்துவத்தின் அனுபவங்களை பெறுவார்கள். பெருக்கவும் இழைக்கக்கூடிய உடலமைப்பை பெற்றவர்கள் சாதாரண விஷயத்துக்கும் கூட அதிகம் கோபப்படுவார்கள். செய்யும் தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள். இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். நல்ல தோற்றமைப்பு பெற்றிருப்பார்கள். வாயு தத்துவம் ஸ்ரீ காலஹஸ்தி வாயுலிங்கம் சனி பகவான் ஆயுள்காரகர். பருவ காலங்களில் சனி பகவான் பின்பணி காலம். எவருக்கும் ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டானால் அவருக்கு வாழ்வில் உன்னத ஸ்தானம் அமையும். செல்வம் திரளும், வெற்றி உண்டாகும். உபஜயஸ்தானம் வெற்றிக்கு உதவும் ராசிகள் 3, 6, 10, 11 வீடுகளாகும். உபஜயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பலம் அதிகம். அதே சமயம் அசுப கிரகங்களால் அந்த கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த உபஜயஸ்தான வீடுகளின் அதிபர்களுக்கு யார் பகைவரோ அவரால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனை. லக்னப்படி ஒரு பாவம் பலம் குறைந்திருந்தால் சந்திர லக்னப்படி பலம் கூடினால் அது சிறப்பு. பஞ்ச வகை மகா புருஷ யோகங்களில் சனி பகவானுக்குரியது சசமகா யோகமாகும். இது சனி பகவான் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சந்திர பகவான் இருக்கும் இடம். 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் ஆட்சி உச்சம் தால் சனி பகவானால் மூல திரிகோணம் பெற்றிருந்தாலோ உண்டாவது. இந்த யோகத்தால் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும். இந்த காலங்களில் வாங்கும் சொத்துக்களை சுலபமாக விற்க முடியாது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கும்பம், விருச்சிகம், சிம்மம், ரிஷபம் ஆகிய 4 ராசிகளுக்கு முறையே 1, 4, 7, 10 வீடுகளில் மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருப்பதால் சசம மகாயோகம் உண்டாகிறது. இப்படி இருப்பதால் 7.5 சனி கும்பத்திற்கும் அர்த்தாஷ்டம சனி விருச்சிகத்திற்கும் கண்டக சனி சிம்மத்திற்கும் ஆகிய சஞ்சாரத்தின் பலன்கள் பெருமளவுக்கு குறையும். சனி பகவானுக்கு 7ஆம் வீடு திக் பலமாகும். இதனால் 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்தால் திக் பலம் உண்டாகி 7ஆம் வீட்டின் பலனை விருத்தி செய்வார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்கு திக் பலத்துடன் சச மகா யோகமும். மகர ராசி மந்தனுக்கு மாண்பு செய்ய வந்த மகர ராசி நேர்களே, நீங்கள் கடல் பற்றினாலும் கவலைப்பட மாட்டீர்கள். உழைத்து அதன் மூலம் சம்பாதிக்கும் ஆற்றல் உடையவர்கள். சுமாரான அழகு, அதிகமான பேச்சு உடையவர்கள். தனிமையில் இனிமை காண்பவர்கள். குடும்ப பாசம் உண்டு. நல்ல பேச்சாற்றல், பலவீனமான கல்வி உங்களுக்கு உண்டு. தொழிலில் சாதனை படைக்க வந்த மகர ராசி நேர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரித்த சனி பகவான் வரும் 29/3/2023 பாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் 17/1/2023 திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் 1-2 இடம் பெயர்ந்து பலன் தர உள்ளார். அவர் அங்கிருந்து 4-8-11 ஆகிய இடங்களை
பார்வையிடுகிறார். பகவான் வரும் 22/4/2023 முதல் 4 கிரம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 8, 10, 12 ஆகிய கிரகங்களை பார்வையிடுகிறார். ராகு கேதுக்கள் 8, 10, 2023 முதல் 3, 9 ஆகிய கிரகங்களுக்கு பெயர்ந்து தத்தம் கிரகங்களை திரும்பி பார்க்கின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் எவ்வித பலன்களை வழங்கும் என்று பார்ப்போம். உங்களது உடல்நிலையை பொறுத்தவரை இங்கிருந்த சனி பகவான் விலகிவிட்டார். 7.5 சனியில் இப்போது பாதசனியில் வந்து நிற்கிறீர்கள். உங்கள் உடல் நலத்தில் இருந்து வந்த பிணி பீடைகள் அனைத்தும் விலகிவிடும். உடலில் தைரியம் உண்டாகும். மனம் இலகுவாகும். செய்கின்ற காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை மாறி சீரான ஒரு நிலையை நோக்கி நடைபோடுவீர்கள். உங்களது தனஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் அமர்ந்துள்ளார். இழந்ததை திரும்ப கொடுக்கும் காலம் இதுவாகும். இந்த 2.5 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார நிலை மேம்பட ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக செல்லும். உங்களது வாக்குஸ்தானத்தை பொறுத்தவரை உங்கள் மனதில் இருப்பதை அப்படியே போட்டு உடைத்துவிட வேண்டாம். இது மற்றவர்கள் மத்தியில் சில காயங்களை ஏற்படுத்தலாம். சமூகத்திற்காக உங்களது பேச்சு வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவும். உங்களது குடும்பத்தை பொறுத்தவரை கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு நன்மைகளை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த பாதசனி முடியும் காலம் வரை அமைதியாக இருந்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். உங்களது தைரியஸ்தானத்தை பொறுத்தவரை தைரியம் கூடும் காலமாகும். மனபலம் அதிகரிக்கும். உங்களது சகோதர சகோதரி ஸ்தானத்தை பொறுத்தவரை சற்று இடைஞ்சலான சூழ்நிலை உருவாகும். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நலம் தரும். உங்களது நிலையை கருத்தில் கொள்ளாமல் உங்களிடம் விதண்டாபாதம் பேசுவதற்கு சகோதர சகோதரிகள் முன்வருவார்கள் என்பதால் ஜாக்கிரதை தேவை. உங்களது தாய்ஸ்தானத்தை பொறுத்தவரை குரு ராகு இருவரும் அமர்ந்திருக்கின்றனர். இங்கு சனி பார்வையும் விழுகின்றது. தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை. ஆயுளுக்கு பங்கம் கிடையாது. ரத்தம் சதை எலும்பு போன்றவற்றில் நோய்கள் உருவாகும். அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். தாய் மக்கள் உறவு முறை சீராக இருக்காது. உங்களது மனை வீடு ஸ்தானத்தை பொறுத்தவரை இருப்பதை அப்படியே வைத்துக் கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். ஒரு சிலருக்கு மனை விற்பனையாவதற்கு வாய்ப்பு உண்டு. வரும் ஐப்பசி மாதத்திற்கு மேல் நிலைமை சீராகும். உங்களது வண்டி வாகன ஸ்தானத்தை பொறுத்தவரை வரும் அக்டோபர் மாதம் வரை நிதானமாக நடக்கவும். அதன் பின் நீங்கள் எது செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளவும். வாகன பயணங்களின் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு பலம் குறைவாகவே உள்ளது. ஆகவே உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்து பாவ பலத்தை குறைத்து புண்ணிய பலத்தை அதிகப்படுத்தவும். உங்கள் புத்திர பாக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட காலமாக புத்திர பேறு இல்லாதவர்கள் சற்று காலம் பொறுத்திருக்க வேண்டும். அடுத்த குரு பெயர்ச்சியில் 2024 ஆம் ஆண்டு நிச்சயம் ஏற்படும். ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் தக்க பரிகாரங்களை செய்து கொள்ளவும். உங்கள் புத்திரர்களின் கல்வி நிலை உடல்நிலை சுமார் ரகமே. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளவும். உங்களது கடன் ஸ்தானத்தை பொறுத்தவரை கடன் கட்டுக்குள் வரும் காலமாகும். ஒரு கடனை அடைக்க பிரிதொரு கடனை வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்து சமாளிக்க கற்றுக்கொள்ளவும். உங்களது உடல் ஸ்தானத்தை பொறுத்தவரை வாதம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் அதிக சூட்டால் அவதிப்படக்கூடிய தன்மையும் உண்டு. படிகமணி மாலை வாங்கி அணிந்து கொள்ளவும். உங்களது கலத்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை இப்போது உங்களுக்கு குருபலம் கிடையாது. ஆகவே அடுத்த குரு பெயர்ச்சி வரை திருமணமாகாதவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளவும். திருமணமான தம்பதியர்களுக்கு மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் களையப்படும். தம்பதிகள் ஒற்றுமையாக இருந்து வரக்கூடிய நாட்களை இனிதாக கழிப்பார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய நேரமாகும். உங்களது மாங்கல்ய ஸ்தானத்தில் குரு மற்றும் சனியின் பார்வை படுகின்றது. ஆகவே மாங்கல்யத்திற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் சனி பார்வை கெடுதல் என்பதால் வாரந்தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும். உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும். உங்களது சத்ருஸ்தானத்தை பொறுத்தவரை யாரை நம்புவது யாரை விடுவது என்றே புரியாது. ஆகவே மிகுந்த கவனமுடன் நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இருக்கும் காலமாகும். உங்களது பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை ஓரளவு பலம் பொருந்திய இடமாக உள்ளது. உங்கள் தந்தையாரின் ஆயுள் பாவம் தீர்க்கமாக இருக்கும். தந்தை மக்கள் உறவு முறை சீராக
வழியாக செல்லும். தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் சில வில்லங்கங்களுடன் பிரித்து கொடுக்கப்படும். தந்தையாரின் உடல்நிலையில் நரம்பு, வாதம், கை, கால், முட்டி சம்பந்தப்பட்ட இனங்களால் பிணிகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. உங்கள் உயர்கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை தடைப்பட்ட கல்வியை தடையில்லாமல் தொடர முடியும். மிகவும் அருமையான நேரமாகும். உங்களது ஜீவஸ்தானத்தை பொறுத்தவரை விவசாயத்துறையினருக்கு விளைச்சல் மிதமாகவும், மருத்துவத்துறையினருக்கு மாற்றம் தரும் வேலையும், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு இன்னல்கள் நீங்குவதும், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு காலம் கை கொடுப்பதும், சுய தொழில் புரிவோருக்கு அரசாங்க கடன் உதவிகளும், அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பணிமாற்றமும் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு சிரமத்தின் பெயரில் வேலை கிடைக்கும். உங்கள் லாபஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவானின் பார்வை விழுந்துள்ளது. ஆகவே லாபம் என்பது வருவது போல் தெரியும், ஆனால் அதற்கு தகுந்தபடி செலவுகளும் உருவாகும். சேமிப்பிற்கு இடம் என்பதே கிடையாது. அதே சமயம் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். லாபம் என்பது வெறும் பணவரவு மட்டும் கிடையாது, குடும்பத்திற்கான நிம்மதியும் தான். உங்கள் அயன சயனத்தை பொறுத்தவரை இவ்விடத்தில் குரு பகவான் பார்வை விழுகிறது. ஆகவே கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு ஒரு அருமையான வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அமைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இனி உங்களுக்கு நல்ல காலம்தான். உங்களுக்கு சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் சரியான நிலையில் இல்லை. குரு பார்வை ஒன்றே சாதகமாக இருக்கின்றது. உங்கள் ராசி அதிபதி சனி பகவானின் இஷ்ட தேவதைகளான அனுமன், பைரவரை வணங்கி வர அனுதினமும் நன்மைகள் பிறக்கும். பரிகாரங்கள்: திருநள்ளாறு, குச்சனூர், ஏரிக்கரை ஊர்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், திட்டை, ஆலங்குடி, பட்டமங்கலம் ஊர்களில் உள்ள குரு பகவானுக்கு பிரீத்தி செய்வதும், திருப்பாம்புரம், காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் ஊர்களில் உள்ள ராகு கேதுக்களுக்கு வழிபாடு செய்வதும், முதியோர்களுக்கு போர்வை தானம் செய்வதும், நூல்களில் அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரங்கள் ஆகும். அதிர்ஷ்ட எண்கள் 6, 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.